சட்டம் பொங்க வீயதன் அரிய சாதகத்திலே கட்டம் வந்த வினைகளை பார்த்து மனதுக்குள்ளே மாற்றம் பூஷந்தியின் பரிகாரங்கள் தந்திடுவே ஏற்றம் வணக்கம் நேயர்களே. இன்றைக்கி ஒரு கடிதம் இருக்குது, அதை படிக்கிறதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா ஒரு சிலர் கடிதம் எழுதுகிறாங்க. இங்கே பாருங்கள், ஒன்று ரெண்டு மூணுன்னு சொல்லிட்டு ஒரு முழு பக்கம் முன்னாடி பின்னாடின்னு சொல்லிட்டு இந்த மாதிரி கடிதங்கள் வந்து பார்த்திங்கன்னா, ஒரு மனபலம் இல்லாமல் ஏதோ ஒன்று ஒரு சின்ன சின்ன மூமெண்ட்டை கூட வந்து ஒரு ஸ்க்ரீன் ப்ளே மாதிரி எழுதிக்கிட்டு இருக்காங்க. இந்த மாதிரி கடிதம் எழுதுறதுனால எந்த விதமான உபயோகமும் இல்லை, வேஸ்ட்டு தான், உங்களுடைய நேரமும் வேஸ்ட்டு தான். நீங்கள் வந்து சுருக்கமான கேள்விகள் ரெண்டு லைன்லேருந்து மூணு லைனோ நாலு லைனுக்குள்ளே இருந்ததுன்னா நம்ம ஆன்சர் பண்ணலாம். இந்த மாதிரிலாம் வந்து ஒன்றும் சம்மந்தமே இல்லாத ஒரு மன உளறல்கள்னு சொல்லுவாங்க, அந்த மாதிரி கடிதம் எழுதுகிறாங்க. இந்த மாதிரி எழுதாமல் இருக்கிறதா எனக்கு தெரிஞ்ச அளவுக்கு குறை சொல்லலை, இது ஒரு மன பலகீனம் அப்படிங்கிறத என்னுடைய கருத்து. ஆக்சுவலாக இன்றைக்கி நேயருடைய கடிதம் பார்த்திங்கன்னா, ஒரு கடிதம் எடுத்திருக்கேன். இந்த கடிதம் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு பொதுவாக எல்லாருக்கும் உபயோகப்படக்கூடிய ஒரு நல்ல அருமையான கேள்வி கேட்டிருக்காங்க. ராகசுதா அப்படின்னு சொல்லிட்டு கும்பகோணத்துலேருந்து கேட்டிருக்காங்க, கும்பகோணம் பக்கத்துலேருந்து கேட்டிருக்காங்க. அவங்க ஊர்லேயே அது சம்மந்தமான சில விஷயங்கள்லாம் இருக்குது. அவங்க என்ன கேட்டிருக்காங்கன்னா, ஆரங்குல சிலை இதுக்கு மேலே போனால் வந்து அதுக்கு பூஜைகள்லாம் செய்யணுமாமே, ஆரங்குலத்துக்கு கீழே வச்சா பூஜைகள் செய்ய வேண்டாமாமே அப்படின்னு கேட்டிருக்காங்க. பொதுவாக பூஜைகள் செய்யணுமா வேண்டாமானா பூஜைகள் செய்யணும், அது வேறு விஷயம். ஆரங்குல சிலைக்கு கீழே வச்சு அது பூஜையெல்லாம் செய்ய வேண்டாம், அதுக்கு மேலே வச்சா செய்யணும் அப்படிங்கிறதுலாம் வந்து சரியான கருத்து இல்லை, அது தவறான கருத்து. பொதுவாக அது எதுக்காக சொல்லப்படுதுன்னா, நீங்கள் சிலை வச்சா கண்டிப்பாக பூஜை பண்ணணும் அப்படிங்கிற ஒரு கட்டாயப்படுத்துறது தான். நிறையா விஷயங்கள் வந்து கட்டாயப்படுத்தி சொல்லப்பட்ட விஷயங்கள் தான். அப்போ இப்படி சொன்னால் தான் நம்ம செய்வோம்லன்னா செய்ய மாட்டோம். நம்ம வந்து செஞ்சால் செய்யலாம், அப்படியே நம்ம செய்ய மாட்டோம். பார்த்திங்கன்னா நம்ம இது செஞ்சு தாங்க ஆகணும், குலதெய்வத்தை கும்பிட்டு தாங்க ஆகணும் அப்படின்னா நம்ம போய் கும்பிடுவோம். பரவாயில்லைங்க அப்படின்னு சொன்னால் நமக்கு ஒரு கேர்லெஸ்னஸ் வந்துடுங்கிறதுக்காக சொல்லப்பட்ட விஷயம். ஃபஸ்ட்டு சிலையை பற்றி நம்ம தெரிஞ்சுக்கணும். சிலை வந்து நீங்கள் ஆறு அங்குலமாக இருக்கட்டும், பன்னெண்டு அங்குலமாக இருக்கட்டும், பஞ்சலோக சிலைகள் அப்படிங்கிறதுக்கு சில வழிமுறைகள் விதிமுறைகளுக்கு தங்கம் வள்ளி கண்டிப்பாக சேர்க்கப்பட வேண்டிய சிலைகள் பஞ்சலோக சிலைகள், பஞ்ச உலோகங்கள் சேர்ந்தது. இப்போ வந்து இந்த இந்த பஞ்ச உலோகங்கள் சேர்ந்த சிலைகள் வந்து உங்களுக்கு முறைப்படி செய்யப்பட்ட சிலைகள்னு ஒன்று இருக்குது. அது என்ன சார் முறைப்படி செய்யப்பட்ட சிலைகள்னா, கண் இந்தளவு இருந்தால் காது இந்தளவு தான் இருக்கணும், காது இந்தளவு இருந்தால் மூக்கு இந்தளவு தான் இருக்கணும், மூக்கு இந்தளவு இருந்தால் உதடு இந்தளவு தான் இருக்கணும்னு ஒரு கணக்கு இருக்குதுங்க. இப்போ நீங்களே வரீங்க, உங்களுக்கு கை வந்து தர வரையில் இருந்துச்சுன்னா எப்படி இருக்கும், பயமாக இருக்குமா இல்லையா சொல்லுங்க பார்ப்போம். இயல்பாக நம்ம பார்த்த இயல்பு அந்த ஒரு முறை, ஒரு அமைப்பு, இதுக்கு பேர் மானசாஸ்திரம் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த சாஸ்திர முறைப்படி அமைந்த சிலைகளுக்கு வந்து விசேஷமான பலன்கள் உண்டு. இந்த சிலைகளில் வந்து ஜதிபந்தனம்னு சொல்லுவாங்க. இந்த ஜதிபந்தனம்ங்கிறது சிலைக்கும் பீடத்துக்கும் நடுவில் வைக்கக்கூடிய சில பொருட்கள். இப்போ நம்ம கோயில் சிலைகளை பிரதிஷ்டை பண்ணணும்னா அந்த மாதிரி அந்த ஜதிபந்தனம் பண்ண சிலைகளாக இருந்தாலும் எந்த சைஸ் சிலைகளாக இருந்தாலும் பூஜை பண்ணுறது ரொம்ப விசேஷமான பலனை கொடுக்கும் தான் தவிர, மற்றபடி ஆறு அங்குலத்துக்கு மேலே போனால் பூஜை செய்யணும், கீழே வந்தால் பூஜை செய்யக்கூடாது, தவறான கருத்து. இன்றைக்கி பெரிய பெரிய ஸ்டார் ஹோட்டலில் பார்த்திங்கன்னா பெரிய பெரிய சிலையெல்லாம் வச்சு சும்மா தான் வச்சுருக்காங்க. ஆனால் அந்த மாதிரி மனக்குழப்பம் வேண்டாம், எந்த சைஸ் சிலை வேணாலும் வச்சு வழிபடுங்க. சில நாள் வழிபடலைன்னா அதுக்காக ஒன்றும் தவறு கிடையாதுங்க, அதுக்காக பெரிய மனம் குழம்பெல்லாம் வேண்டாம். இன்றைக்கி நேயர்களுக்கான இனிமையான ஆன்மீக குறிப்பு என்னென்னு பார்த்தீங்கன்னா, புதிய வாகனங்கள் வாங்கிறதுக்கு முன்னாடி செய்யக்கூடிய ஒரு முதல் குறிப்பு என்னென்னா, அது டூ வீலராக இருக்கட்டும் ஃபோர் வீலராக இருக்கட்டும், அது வாங்கிறதுக்கு முன்னாடி புக் பண்ணுறதுக்கு முன்னாடி பௌர்ணமி என்றைக்கு போயிட்டு முனீஸ்வரருக்கு, முனீஸ்வரர் கோயிலுக்கு போயிட்டு முனீஸ்வரருக்கு மூன்று வகையான பழங்கள் இனிப்பு ஏதாவது ஸ்வீட்ஸ் வச்சு நீங்கள் செஞ்சிங்கன்னா நல்லதில்லை, கடையில் வாங்கிங்க, வாங்கி வச்சு சுவாமிக்கு நல்லா வழிபட்டு முனீஸ்வரர் வழிபட்டு அப்புறமா வண்டி புக் பண்ணி வாங்குங்க. தேய்பிறையாக இருந்தால் பரவாயில்லை, கண்டிப்பாக நல்லாயிருக்கும். மீண்டும் நாளை சந்திப்போம். நன்றி, வணக்கம்.